அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனு மீது வரக்கூடிய திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பொதுக்குழு கூடுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு வெளியாகக்கூடிய இந்த உத்தரவு யாருக்கு சாதகமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி கேட்ட கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வெள்ளிக்கிழமை பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜய் நாராயண் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் ஒற்றை தலைமை பற்றி விவாதிக்க 2432 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்ததாகவும் தெரிவித்தார். அதிமுக விதிகளை மாற்ற பொதுக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் வாதிடப்பட்டது. மேலும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலியானாலும் வெற்றிடம் ஏற்படாது, தலைமை கழக நிர்வாகிகள் பொறுப்பேற்று கட்சியை வழிநடத்துவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டில் பொதுச் செயலாளராக சசிகலாவை தலைமை கழக நிர்வாகிகளே நியமித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வழக்கமான பொதுக்குழு கூட்டத்திற்குத்தான் 15 நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்பதால் வரும் 11ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழுவை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. இதையடுத்து ஓபிஎஸ் தரப்பில் வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் வாதிட்டார். அப்போது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நிறைவேற்றப்பட்ட செயற்குழு தீர்மானத்தின்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தேர்தலில் வெற்றி பெற்று அது தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஒட்டுமொத்தமாக உட்கட்சி தேர்தல் நடந்துள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் மட்டும் காலியாக இருப்பதாக எப்படி கூற முடியும் எனவும் கட்சி விதிகளில் திருத்தம் கொண்டு வந்ததற்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் அளிக்கும் தீர்மானம் கொண்டுவரப்படாத சூழலில் எப்படி பதவிகள் காலியாகும் எனவும் ஓபிஎஸ் தரப்பு கேள்வி எழுப்பியது. எனவே இரு பதவிகளும் காலியாக உள்ளதாக முன்வைக்கப்பட்ட வாதங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல எனவும் கூறப்பட்டது. மேலும் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் இறந்த பிறகு கட்சியில் என்ன நடந்தது என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தனது மனுவில் விளக்கவில்லை என்றும் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் கூறினார். தலைவர்கள் உயிருடன் இல்லாத போதுதான் பதவி காலி என கருத முடியும் எனவும் அதிமுகவில் 1987 மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் இப்படி ஒரு நிலை இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே சிறப்பு பொதுக்குழுவாக இருந்தாலும் வழக்கமான பொதுக்குழுவாக இருந்தாலும் கட்சி விதிப்படி ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தான் கூட்ட வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அதிமுக பொதுக்குழு தொடர்பாக வரும் 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறினார். அன்றைய தினம் காலை 9:15 மணிக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்த அதிமுக முடிவு செய்துள்ளது. இதனால் நல்ல தீர்ப்பு வரும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் ஒரு நிலுவையில் உள்ள ஒரு பிரச்சனை குறித்து வெளியே விவாதிப்பது என்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. விவாதங்கள் முடிவுற்றது. எனவே நல்ல ஒரு தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு, அது நிச்சயமாக நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் வந்து திங்கட்கிழமை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. திங்கட்கிழமை பொதுக்குழு கூடுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்புதான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உள்ளது. இதனால் பொதுக்குழு கூட்டம் கூடுமா இல்லையா என கட்சியின் தொண்டர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் பலருக்கு மண்டை உடைந்தது. மண்டபம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒற்றை தலைமை குறித்து விவாதிப்பதற்காக மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. மகளிரணி இணைச் செயலாளர் கவிதா சசிகுமார் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்து மர்ம நபர்கள் எதிர்ப்பு கூச்சலிட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து நாற்காலிகளை எடுத்து ஒருவருக்கொருவர் வீசிக் கொண்டனர். இதில் பலருக்கு மண்டை உடைந்தது. இதையடுத்து மோதிக்கொண்டவர்கள் வெளியே வந்த நிலையில் கார் கண்ணாடி உடைந்தது. பாதுகாப்பிற்காக நின்றிருந்த காவலர்கள் அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்த நிலையில் கூட்டம் தொடங்கி நடைபெற்றது.
வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜுக்கு சொந்தமான 49 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அதிமுக ஆட்சிக் காலத்தில் 2011 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர் காமராஜ். இவர் வருமானத்திற்கு அதிகமாக 58.44 லட்சம் கோடி ரூபாய் சேர்த்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக காமராஜ் அவருடைய மகன்கள் இனியன், இன்பன் மற்றும் நண்பர்கள் 3 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் திருவாரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் மன்னார்குடி வடக்கு வீதியில் உள்ள காமராஜ் இல்லத்திற்கு காலை 5 மணி அளவில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்தியசீலன் தலைமையில் 10 மேற்பட்ட போலீசார் சென்று சோதனை நடத்தினர். மன்னார்குடி முதல் தெருவில் வசிக்கக்கூடிய அதிமுக நகர செயலாளரும் காமராஜின் உறவினருமான ஆஜி குமார், வேட்டைத்திடல் பகுதியில் உள்ள காமராஜின் நண்பர் சத்தியமூர்த்தி வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை குறித்து தகவல் அறிந்த அதிமுக தொண்டர்கள் காமராஜ் வீட்டின் முன்பாக திரண்டனர். திமுக அரசு பழிவாங்கக்கூடிய நோக்கத்தில் செயல்படுவதாக கூறி முழக்கங்களையும் எழுப்பினர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள கொல்லுமாங்குடியில் காமராஜ் ஆதரவாளரான ஒன்றிய செயலாளர் சிபிஜி அன்பு மற்றும் அன்புவின் சகோதரர் செல்வம் ஆகியோருடைய இல்லங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில் காமராஜுக்கு தொடர்புடைய 6 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது. அண்ணா நகர் கதிரவன் காலனியில் காமராஜுக்கு நெருக்கமானவராக கருதப்படக்கூடிய தேசபந்து என்பவருக்கு சொந்தமான விசாக் இன்னோவேஷன் என்ற நிறுவனத்தில் காலை 7 மணி முதல் 10 மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். கோவை சௌரிப்பாளையத்தில் காமராஜின் 2வது மகன் மருத்துவர் இன்பன் வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் காலை 7 மணி முதல் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். கோவையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் கடந்த 9 மாதங்களாக இன்பன் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் 8 பேர் ஆவணங்களையும் ஆய்வு செய்தனர். தஞ்சாவூரில் காமராஜ் தனது மகன்களுக்கு முறைகேடாக ஸ்ரீ வாசுதேவ பெருமாள் ஹெல்த் கேர் நிறுவனத்தை அமைத்துக் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதே பகுதியில் உள்ள அவரது சம்பந்தி மருத்துவர் மோகன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் காமராஜின் மகன்கள் இனியன், இன்பன் ஆகியோர் தஞ்சையில் கட்டிவரும் காமாட்சி மெடிக்கல் சென்டரிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வு நடத்தினர். திருச்சி கே நகரில் காமராஜுக்கு நெருக்கமான பாண்டியன், தில்லை நகரைச் சேர்ந்த இளமுருகு ஆகியோரது வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வு நடத்தினர். மேலும் மத்திய பேருந்து நிலையம் அருகே செயல்படும் இளமுருகுவுக்கு சொந்தமான ஹோட்டலிலும் ஆய்வு நடத்தப்பட்டது. சென்னை பனையூரில் வசிக்கும் காமராஜின் நெருங்கிய உறவினரான முத்துலட்சுமி என்பவரது வீட்டில் 9 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று காலை முதலே சோதனை மேற்கொண்டுள்ளனர். சாஸ்திரி நகர் 5வது குறுக்கு தெருவில் உள்ள முத்துலட்சுமி வீட்டில் 5 போலீசார் சோதனை நடத்தினர். இதேபோல் நீலாங்கரையில் காமராஜுக்கு தொடர்புடைய பயிற்சி நிறுவனத்திலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீது நடத்தப்படும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனை கண்டிக்கத்தக்கது என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது ட்வீட் பதிவில், அதிமுகவை அரசியல் ரீதியில் நேரடியாக எதிர்கொள்ள முடியாத திமுக அரசு முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீதும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் மீதும் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்துவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த சோதனை குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மொத்தம் 52 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 41 லட்சம் ரூபாய் ரொக்கம், 963 சவரன் தங்கம், 23,960 கிராம் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 15,50,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் என்றும் ஐபோன், பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் போன்றவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தன்னுடைய வீட்டிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த பணத்தையும் பறிமுதல் செய்யவில்லை என்று முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். குடும்ப செலவிற்கு வைத்திருந்த 60,000 ரூபாய் பணத்தை மட்டுமே வீட்டிலிருந்து எடுத்ததாகவும், அதையும் போகும்போது அதிகாரிகள் திருப்பிக் கொடுத்துவிட்டு சென்றதாகவும் தெரிவித்தார். ₹60,000 வைத்த இருந்த பணம் லேசான நெஞ்சுவலி காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடிகர் விக்ரம் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
தமிழ் திரையுலகில் சேது படத்தின் மூலமாக முத்திரை பதித்த விக்ரம் காசி, பிதாமகன், ஐ உள்ளிட்ட படங்களில் தன்னுடைய சிறந்த நடிப்பு திறனை வெளிப்படுத்தி தேசிய விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்றுள்ளார். தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் ஒன்றாம் பாகம் திரைப்படத்தில் ஆதித்ய கரிகாலன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் வியாழக்கிழமை இரவு விக்ரமுக்கு திடீர் என்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விக்ரமுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதற்கான சிகிச்சை வழங்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் காவிரி மருத்துவமனை வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் லேசான நெஞ்சுவலி காரணமாகவே விக்ரம் அனுமதிக்கப்பட்டார் என்றும் அவருக்கு தங்களுடைய மருத்துவ குழுவினர் உரிய சிகிச்சை அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளது. பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வடமாநிலங்களில் பெய்து வரும் அதீத கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் வெள்ளிக்கிழமை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்பார்த்தது போலவே கனமழை கொட்டி தீர்த்தது. கடுமையான கடல் சீற்றம் காரணமாக காலை 10 மணிக்கு பிறகு கடற்கரைகள் அனைத்தும் மூடப்பட்டன. 2 தினங்களாக பெய்த மழையால் தேங்கிய மழைநீர் இன்னும் வடியாத நிலையில் மீண்டும் கனமழை பெய்துள்ளதால் சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கின்றன. குஜராத் மாநிலம் அகமதாபாத், கட்ச், அம்ரேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. துவாரகா நகரில் விடிய விடிய பெய்த கனமழையால் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. ஜுகநாகத் நகரில் 4 பேருடன் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கார் உள்ளூர் மக்களின் உதவியுடன் மீட்கப்பட்டது. கேரள மாநிலம் கோழிக்கோடு, காசர்கோடு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. தொடர் மழையால் நீலேஸ்வரம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் வெள்ளநீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்ததால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. கரையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகளும் வெள்ள நீரில் சேதமடைந்தன. உத்தரகாண்ட் மாநிலம் ராம்நகரில் வெள்ளநீர் பாயும் பாலத்தை கடக்க முயன்ற கார் ஆற்றுக்குள் கவிழ்ந்ததில் 9 பேர் உயிரிழந்தனர். தொடர் மழையால் டேலா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலத்தை தாண்டி வெள்ளநீர் ஓடுகிறது. விபரீதத்தை உணராமல் பாலத்தை கடக்க முயன்ற கார் ஆற்றுக்குள் கவிழ்ந்தது. அதில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்த நிலையில் சிறுமி ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். தெலுங்கானா மாநிலத்தில் பெய்த கனமழையால் மகபூப் நகரில் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியது. அப்போது அந்த வழியாக பள்ளி குழந்தைகளுடன் சென்ற பேருந்து நீரில் பாதி அளவு மூழ்கியது. இதனால் பேருந்தை விட்டு வெளியே வர முடியாமல் குழந்தைகள் அலறினர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் துரிதமாக செயல்பட்டு பேருந்தில் இருந்து 30 குழந்தைகளையும் பத்திரமாக மீட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமர்நாத் குகை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் திடீர் மேக வெடிப்பால் கொட்டிய பெருமழைக்கு 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீநகர் அருகே அமைந்திருக்கக்கூடிய அமர்நாத் குகையில் உருவாகக்கூடிய பனிலிங்கத்தை காண ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை யாத்திரை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை 5:30 அளவில் திடீரென்று மேக வெடிப்பு ஏற்பட்டு கொட்டிய அதீத கனமழையால் யாத்ரீகர்கள் செல்லக்கூடிய பாதையில் போடப்பட்டிருந்த கூடாரங்கள் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டன. இதில் தங்கியிருந்தவர்களில் 3 பெண்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சிலர் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுவதால் இந்தோ திபெத் பாதுகாப்பு படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மோசமான வானிலையின் காரணமாக இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து யாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்ற வித்தியாசமான ஓட்டப்பந்தயம் விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.